ஹாய், வணக்கம். நான் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், டராஸில் இருந்து ஒரு பொருள் ஒன்று ஆர்டர் பண்ணி எடுத்துருக்குறோம். அது என்ன பொருள்ன்றதை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். அதை விட அது என்ன விலை, என்னத்துக்கு யூஸ் பண்ணுறேன்றதையும் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். மற்றது என்னுடைய சேனலை முதல் முதலாக பார்த்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அந்த பெல் பட்டனையும் அமர்த்துங்க. எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் அந்த பெல் பட்டனையும் அமர்த்தி விடுங்க, சரியா? நாங்கள் இனி கண்டிப்பாக நல்ல நல்ல வீடியோக்கள் போடுறதுக்கு முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக இனி வார வீடியோக்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல வீடியோஸ்களாக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இப்போ நாங்கள் என்ன பொருள் வந்திருக்குன்றதை நாங்கள் பார்க்கலாம். இது இப்போ நான் டராஸ்லேருந்து ஆர்டர் பண்ணி, நான் டராஸ்லேருந்து வந்திருக்கு இந்த பொருள். இந்த பொருளோட பெறுமதி வந்து 6500 ரூபா. இந்த பொருளோட பெறுமதி வந்து 6500 ரூபா. இதுக்கு என்ன கிடக்குன்றதை பார்க்கலாம். இப்போ நாங்கள் ஓ என்ன பறக்குது, என்னென்னு தெரியுதா? இதுதான் என்னென்னு பார்ப்போம். உள்ள இது என்னத்துக்கு என்று சொன்னால், பியூட்டி பண்ணு நாங்கள் ஒன்று செய்ய தொடங்கினோம்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு ஒரு மைக் வேணும். அந்த மைக் தான் இந்த மைக். இந்த மைக் என்னென்னு எப்படி என்று சொன்னால், இது டராஸில் இருக்குது, போயா என்று சொல்லி மைக். போயா டுவல் மினி, போயா டுவல் மினி என்ற மைக். சரி தானே? இந்த மைக்கின்ற பெறுமதி வந்து டராஸில் 6500 ரூபா போட்டிருந்தாங்க. இது ஆர்டர் பண்ணி எனக்கு ஒரு 3 நாள்லேயே இந்த மைக் வந்து கிடச்சிட்டு கைக்கு. இப்போ தான் பார்க்குறேன் நானும் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இது தேவையில்லை, இதில் அந்த சத்தம் வரும் பாருங்க. இது நான் பிடிக்கும் இந்த சத்தம். ஓகே, அது இருக்கட்டும். இப்போ என்ன இருக்குன்றதை பார்ப்போம். இந்த மைக்கில் உள்ளுக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம், சரியா? துறந்ததுமே உள்ளுக்கு இந்த சில இந்த பின் பண்ணுற மாதிரி இந்த மைக்கு அந்த இந்த கொழுக்கி இருக்குது. மற்றது இது நீங்கள் கேமரா யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் பெரிய கேமராக்கள் கிடைக்கிறதுக்கான பின். மற்றது இது அந்த மைக்குக்கு போக பொஞ்ச் அதுவும் இருக்குது, சரியா? 2 பொஞ்ச் இருக்குது. அதை விட இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா என்ன ஒரு கொழுக்கி இருக்குது. 2 மைக் தானே, 2 கொழுக்கி இருக்குது. அதை விட இந்த இது இருக்குது, இந்த கெட்கண்டு மாதிரி இருக்குமே, அது இந்த பழுதுபடாமல் வைக்கிறதாக்கும் என்ன இடங்கன்னு பார்ப்போம். ஐயோ, அதுக்கு ஏதாவது மண் உருண்டை மாதிரி ஒன்று இருக்குது பார்த்திங்களா? அது அமைஞ்சு விட்டோம். அது வேறு இதுக்குள்ளே தான் மைக் இருக்குது, டுவல் மைக் இதுக்குள்ளே தான் இருக்குது. அதை விட நிறைய இதுகள் இருக்குது. பெட்டிகள் ஒன்றுமில்லை, பெட்டியை போட்டுடலாம். அதை விட ஸ்டிக்கர் இருக்குது, போயா மைக்கின்ற ஒரிஜினல் ஸ்டிக்கர் இருக்குது, அது இருக்கட்டும். அதை விட ஒரு கட்லாக் இருக்குது, எப்படி இந்த மைக்கை யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி உள்ளுக்கு எல்லாம் போட்டிருக்காங்க இந்த கட்லாக்கில். இது தேவைப்படும், இதை வச்சுருப்போம். மற்றதாக போயாண்ட ஒரு லோகோ. மற்றது வாரண்டி கார்டு இருக்குது. இது நாங்கள் ஆன்லைனில் பேஜஸ் பண்ணினாலும் இதுக்கு 1 வருஷத்துக்கு இல்லை பழுது, ஆனால் இதுக்கான கம்பெனி வாரண்டி 1 வருஷத்துக்கு இருக்குது. அதுக்கான வாரண்டி கார்டு தான் இது, சரியா? மற்றது இதுக்கு ஒரு இன்வாய்ஸ் இருக்குது. இது என்னென்ன இப்போ இதுன்னு சொல்லி தெரியுதா? இது இந்த பெறுமதியான இது இன்வாய்ஸ் போட்டிருக்காங்க. அதில் ஃபுல் டோட்டல் பேலன்ஸ் வந்து 5709 ரூபா போட்டிருக்காங்க. ஆனால் எங்கிட்ட அவங்க 6500 ரூபா வாங்குகிறாங்க. இது அடுத்ததாக தான், இதுதான் எங்களுக்கு தேவையானது, முக்கியமாக தேவைப்படுறது இருக்குது. இதுதான் மைக் இருக்குது, இந்த பைக்குக்குள்ளே தான் மைக் இருக்குன்னு நான் பார்ப்போம். எஸ் இந்த இருக்குது, இதில் இருக்குது பாருங்கள், தெரியுதா? இதை நாங்கள் ஃபோனில் கொடுக்கலாம். இந்த 2 மைக் இருக்குது இதில், இந்த 2 மைக் தான், இந்த 2 மைக் இருக்குது. இதுக்குள்ளே இதை திறந்து பார்க்கலாம். இதை திறந்தால் இதுக்கு ஒரு பேட்டரியும் போட்டிருக்காங்க.
இந்த பேட்டரி கண்டிப்பாக நாங்கள் எக்ஸ்ட்ரா வேண்டி வைக்கணும். ஒரே ஒரு பேட்டரி தான் தராங்க இதுக்கு, அதனால் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா பேட்டரி வேண்டணும். இனி எங்கேயாச்சும் நாங்கள் போய் ஒரு 2 பேர் நாங்கள் போய் ஒரு என்ன மரளோட கதைக்கணும்னு சொன்னால், எங்களுடைய மைக்கை ஒரு இது சிங்கிள் மைக் தான் நான் இப்போ யூஸ் பண்ணுறது. அப்போ என்ன மரளோட கதைக்கணும்னு சொன்னால் இந்த மைக்கையை கொண்டு அவங்கள்ட்ட வாயில் அப்படி வைக்கிறா தானே. அதுக்காகத்தான் எனக்கு ஒரு மைக், என்னோடய பேச போகிறவருக்கு இன்னும் ஒரு மைக். இந்த அதுக்காக தான் இந்த ஆர்டர் பண்ணி இந்த மைக்கை வேண்டினான். இது 6500 ரூபாய் இப்போ வந்துட்டுது, நாங்கள் இனி யூஸ் பண்ணலாம். நீங்கள் நினைக்கலாம் என்ன யூடியூப் சேனல் எல்லோரும் தொடங்குறாங்கன்னு சொல்லி, அப்படி என்று இல்லை. 1 வருஷத்துக்கு முன்னமே நான் யூடியூப் சேனல் தொடங்கிட்டேன், பட் எனக்கு டைம் கிடைக்கல இந்த யூடியூப் செய்கிறதுக்கான டைமுகள். இப்போ தான் டைம் வந்திருக்கிற மாதிரி தோணுது. அதான் கொஞ்சம் யூடியூப் செஞ்சு பார்ப்போம்ண்டு தான் இந்த கண்டிப்பாக பார்ப்போம்ண்டு தான் நான் இதை தொடங்கியிருக்கிறேன். அப்போ அதுக்காகத்தான், வேறு ஒன்றும் இல்லை. வேறு என்ன சொல்லலாம், வேறு எதுவும் இல்லை. நீங்கள் கண்டிப்பாக என்னுடைய சேனலை முதல் முதலாக பார்த்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்போங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை அமர்த்தி விடுங்க. ஓகேயா? மற்றது இனி இனி வர வீடியோவை கண்டிப்பாக நல்ல வீடியோக்கள் புது புது வீடியோக்கள் போடுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறோம். முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறேன். முதல் முதலாக எனக்கு இந்த ஒரு மைக் தேவைன்றதால தான் இதை யூஸ் பண்ணி இதை எடுத்தேன். இப்போ நான் யூஸ் பண்ணுற மைக் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மைக் பார்த்தா இது ஒரு சிங்கிள் மைக் தான். இதுக்கும் போயா மைக் தான், ஆனால் பட் இது சிங்கிள் மைக். இதில் 1 மைக் தான் வரும், அதனால் இது டபுள் மைக். இது நான் எடுத்தது இன்னும் இதுதான் சிங்கிள் மைக். இந்த இது நான் யூஸ் பண்ணுற மைக். அப்போ இது 2600 ரூபாண்டு எடுத்துனான், தெரியுதா? ஆனால் கொஞ்சம் குறைச்சி போட்டாங்க, எனக்கு ஒரு மைக் போதாதன்றபடியாக தான் என் டபுள் மைக்கா இந்த மைக்கை எடுத்தினேன். இந்த பாருங்கள் ட்ரெண்ட் இருக்குது, இதை பேசுகிறதுக்கு சுகமாக இருக்க வேண்டியதான் இதை ஆர்டர் பண்ணி எடுத்தினேன். ஓகே, இவ்வளோதான் சொல்கிறதுக்கு இருக்குது. பட்டு நீங்கள் முதல் முதலாக பார்த்தா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, பெல் பட்டன் அமர்த்துங்க. அதை விட இனி நல்ல வீடியோக்கள் வரும் வர்றதுக்கு நான் கேரண்டி. ஓகே, எல்லோருக்கும் வணக்கம்.